தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரையில் 120க்கும் மேற்பட்ட கடைகளில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், மதுரை மாவட்டத்தில் பட்டாசு விற்பனை எவ்வாறு உள்ளது? பட்டாசுகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா? விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளி கொண்டாட்டத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பட்டாசு விற்பனை என்பது மதுரையில் களைகட்ட தொடங்கியுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 120க்கு மேற்பட்ட விற்பனை நிலையங்கள், அதேபோன்று கடைகள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பல்வேறு வழிகாட்டு முறைகள் படி இந்த பட்டாசு விற்பனை கடைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்களை பொறுத்த மட்டிலும் மிகுந்த ஆர்வத்தோடு வாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது தமுக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த விற்பனை கடைகளில் ஏராளம் மதுரை மாநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து அவர்களுக்கு பிடித்தவாறு பல்வேறு வகையான பட்டாசுகளை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த முறை வெடிப்பதற்காக பட்டாசு வெடிப்பதற்கான பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு நேரமும் விதிக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிக அளவிற்கு எளிதாக வெடிக்கக்கூடிய அளவிற்கான பென்சில் ரக பட்டாசுகளை வாங்குவதற்கு தான் அதிக அளவிற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் எளிதாக வெடிக்கும் வகையிலான புதிய ரக பட்டாசுகளும் கூட விற்பனைக்கு வந்துள்ளன. விலை கடந்த ஆண்டை விட அதிகமாக இருந்தாலும் கூட இந்த பட்டாசுடன் தான் தீபாவளி கொண்டாடுவது என்பது மிகப்பெரிய ஏதோ ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் என்பதால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு பட்டாசுகளை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதே போன்று பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம், இப்போ பட்டாசு என்னென்ன பட்டாசுலாம் இருக்குது இந்த ஆண்டில், நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா வாங்கியிருக்கீங்க, விலை எப்படி சார்? எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு இப்போ நாங்க சிட்டிக்குள்ள போனோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா செலவாகும். பரவ தமுக மைதானம்ன்றது ஒரு சென்ட்ரலான பிளேஸ் மதுரையில். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அணில் பட்டாசுகள், நல்ல தரமான பட்டாசுகள் கிடைக்கிறதுன்றது ஒரு மன திருப்தியான ஒரு செயல்பாடா நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு அதே மாதிரி விலையும் நல்ல ஒரு ரீசனபிளா கிடைக்குது, இதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியும் கூட. ஸோ அதனால தான் நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். எங்களுக்கு வேணுங்கிற பட்டாசுகளை நாங்க இங்க வாங்கிட்டு போலாம்னு இருக்கோம் சார். அதே மாதிரி மழைக்காலமாக இருக்கிறதுனாலையும் எங்களால் அதிக தூரம் பிரயாணம் பண்ணி போய் வாங்க முடியலை. எங்களுக்கு வந்து இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ், தமுக்கம்ன்றது ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அதனால் அணிலுன்றது ஒரு பிராண்டடு, நல்லா ஒரு எந்த ஒரு தரம்ன்றது தரத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ வி ஆர் ஹாப்பி சார். அதனால் நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு எங்கள் ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் வெடிக்கலாம்னு இருக்கோம். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷம் சார். தேங்க்ஸ். ஒவ்வொரு பகுதிகளிலுமே பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக 120 கடைகள் செயல்பட்டு வருவதால் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி வருகிறார்கள். நீங்க என்ன பட்டாசு வாங்க வந்திருக்கீங்க? நீங்க யார் கூட வரல? இங்க ஓனர் பையன். நான் ஒரு 10 பேர் இப்ப நான் டீல் பண்ணேன். நான் இப்ப அப்புறம் உள்ள போய் பட்டாசு எடுத்து வைப்பேன். நிச்சயமாகவே தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதிலுமாகவே விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பட்டாசுகளை வாங்கி வருவதாகவும் தெரிய வருகிறது. ஸ்ரீதர். தகவலுக்கு நன்றி சல்மான்.